எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாம் அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு வயதான முஸ்லீம் பெரியவர் ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். அந்த வழியா சில இளைஞர்கள் எல்லாம் வராங்க. வந்து அந்த பெரியவரை பார்த்து கேட்கறாங்க, ஏன் பெரியவரே உங்களுக்கு நோன்பு இல்லையா அப்படின்னு. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னா, யாரு சொன்னா நான் நோன்பு வைக்கலன்னு? நான் நோன்பு வைத்திருக்கிறேன், ஆனா என்னால சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த இளைஞர்கள் எல்லாம் சத்தம் போட்டு சிரிச்சாங்களா, இது என்ன வகையான நோன்பு, இப்படி கூடவா நோன்பு வைப்பாங்கன்னு கேக்குறாங்க. அதற்கு அந்த பெரியவர் அமைதியாக இருந்துட்டு இப்படி பதில் சொல்றாரு, ஏன் எனக்கு பொய் பேசுற பழக்கம் கிடையாது, யார் மீதும் எனக்கு கெட்ட எண்ணங்கள் கிடையாது, யாரையும் நான் கேலி செய்யறதில்லை, யாரையும் நான் ஏளனம் செய்யறதில்லை, யார் மீதும் நான் புறம் பேசுவதில்லை, யார் மீதும் நான் அவதூறு பேசுவதில்லை, இன்னொன்னு யாரை பார்த்து எனக்கு பொறாம கிடையாது, ஐந்து வேளை தொழுகையை நான் சரியான நேரத்திலே சரியான முறையோடு கடைபிடித்து வருகிறேன், குரான் ஓதுறதுக்குன்னு குரானை வாசிப்பதற்கென்று சரியான நேரத்தை ஒதுக்கி அதையும் நான் சரியா செஞ்சுட்டு வரேன். இன்னொரு விஷயம் தம்பி, எந்த ஹராமான உணவு பொருளையும் நான் சாப்பிடுறதில்லை, என்னுடைய தகுதிக்கு மீறிய எந்த பொருளையும் யார்கிட்ட இருந்தும் நான் வாங்குறதில்லை. என்னுடைய கடமையை, என்னுடைய பணியை நேர்மையாக நம்பிக்கையோடு நான் நிறைவேற்றிக்கிட்டு வரேன். ஆனா என்ன, எனக்கு வயசாயிடுச்சு, என்னுடைய இயலாமையினுடைய காரணமாக என்னுடைய வயிற்றுக்கு நோன்பு இல்லை, அவ்வளவுதான் அவர் சொல்றார். எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே அந்த இளைஞர்கள் எல்லாம் பார்த்து கேட்கிறாரு, அது சரி நீங்க எல்லாரும் நோன்பு வச்சிருக்கீங்களா அப்படின்னு. அதை கேட்டுட்டு அந்த இளைஞர் கூட்டத்தில இருந்த ஒரே ஒருத்தர் மட்டும் தலைய குனிஞ்சுகிட்டே சொன்னாராம், இல்லை நாங்கள் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறோம், அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஆக இஸ்லாம் சொல்லக்கூடிய நோன்பு எனும் மகத்தான இபாதத் என்பது என்ன? நோன்பு வைத்திருக்கின்ற பொழுது பொறாமைப்படுவதிலிருந்து, கோபப்படுவதிலிருந்து, அடுத்தவர்களிடம் புறம் பேசுவதிலிருந்து, அவதூறு பேசுவதிலிருந்து, கேலி செய்வதிலிருந்து, ஏளனம் செய்வதிலிருந்து நம்மை விலக்கி வைப்பதற்காக நோன்பை இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, நோன்பை எதற்காக இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான்னு சொன்னா பசியினுடைய கொடுமையை நாம் உணரணும் என்பதற்காகன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் அப்படி சொல்லலை, அது நம்முடைய கற்பனையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா பசியினுடைய கொடுமையை உணர்வதற்காக இறைவன் நோன்பை நமக்கு கடமையாக்கி இருந்தால் அது பணக்காரர்களுக்கு மட்டும் கடமையாக்கப்பட்டிருக்கும். ஏழைகளுக்கு நோன்பு கடமை இல்லை என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஆனால் இஸ்லாம் சமூகத்தை பொறுத்தவரையில் நோன்பு என்பது எல்லா முஸ்லீம் மக்களுக்கும் அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆக அது நம்முடைய தவறான புரிதல். இன்னும் சில பேர் இப்படி சொல்லுவாங்க, நோன்பு என்பது ஒரு மருந்து மாதிரி. எப்படி நோன்பு என்பது ஒரு மருந்துன்னு சொன்னா நோயாளிகளுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருப்பானே, நோயாளிகளை அல்லாஹ் நோன்பில் இருந்து விலக்கி வைத்திருக்கானாக, அதுவும் நம்முடைய தவறான புரிதல். நோன்பினுடைய உண்மையான காரணத்தை தெளிவாக இறைவன் சொல்லி இருக்கிறான். இறைவனை அஞ்சுவதற்காக நோன்பு நமக்கு கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப வீட்டுல நோன்பு வச்சுட்டு நம்ம தனியா இருக்கிறோம்னு வைங்களேன், நமக்கு பசிக்கும், நம்முடைய பசியை போக்குவதற்காக எல்லா உணவும் நம்முடைய வீட்டிலே தயாராக இருக்கும். நம்ம தனியா இருக்கிறோம், ஆனா அந்த உணவை எடுத்து நாம் சாப்பிட மாட்டோம். ஏன்? நான் நோன்பு வைத்திருக்கிறேன், அல்லாஹ் என் மீது இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்கின்ற அந்த அச்சத்தோட சாப்பிடாம உட்கார்ந்துருக்கும். நான் இப்ப சாப்பிட்டா என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது, ஆனால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த எண்ணம் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. அந்த அச்சத்திற்காக, அந்த இறை அச்சத்திற்காகத்தான் நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். ஆக பொய் பேசுவதிலிருந்து, புறம் பேசுவதிலிருந்து, பொறாமைப்படுவதிலிருந்து, அடுத்தவர்களை கேலி செய்வதிலிருந்து, ஏளனமாக பேசுவதிலிருந்து, தீய செயல்களிலிருந்து எல்லாம் நாம் விடுவித்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்காக இந்த நோன்பை சரியான முறையிலே நாம் அனைவரும் நோக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நான் துவா செய்து கொள்கிறேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.